அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு லைவ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 9 o'clock ஒரு லைவும் 11 மணிக்கு ஒரு லைவும் நடக்கும். ஏன் ரெண்டு லைவ் நடக்குதுன்னா, ஆக்சுவலாக வந்து ஹிஸ்ட்ரி பாடம் முகலாயர்கள் அப்படிங்கிற தலைப்பை இன்றைக்கி படிக்க கொடுத்துருக்கோம். ஆனால் முகலாயர்கள்ங்கிற போது 9 மணிக்கு கேட்குற லைவ் எப்படி இருக்கும்னா, ஸோ பாபரில் ஆரம்பித்து ஔரங்கசீப் வரைக்கும் 1526 ஆரம்பித்து 1707 வரைக்கும் அவங்களுடைய அவங்கள பற்றின கொஸ்டின்ஸ், அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அந்த மாதிரி இருக்கும். அவங்கள மெயினாக அந்த அந்த மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த 6 பேர் மெயின் கேரக்டர், அந்த 6 பேரை பற்றினது. அப்புறம் செர்சா ஒன்று இருக்கார், அவர் இவங்கெல்லாம் சேர்ந்து இவன் இந்த கேரக்டரை வந்து கேட்குறது தான் 9 மணிக்கான லைவ். அதுவே கிட்டத்தட்ட 30 வினாக்கள் கிட்ட, அதிகமாகவே 30 to 40 வினாக்கள் கேட்கலாம் நல்லாவே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு அப்படிங்கிற லைவ் என்னென்னா, அவங்களுடைய பொருளாதாரம் என்ன, அவங்களுடைய வணிகம் எப்படி பண்ணாங்க அந்த காலகட்டத்தில், மராத்தியருக்கு எதிராக ஔரங்கசீப்போட நடவடிக்கை எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி ராஜபுத்திர கொள்கை அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நில ஜமீன்தாரி முறை, நில வருவாய் நிர்வாகம், வர்த்தகம் மற்றும் வாணிகம், அப்புறம் மதத்தை பொறுத்தளவுக்கு சமய கொள்கைகளை எப்படி ஃபாலோ பண்ணாங்க, சீக்கிய மதம் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க, அவங்களுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அது எப்படி பண்ணாங்க, கலை கட்டடக்கலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடுத்து ஓவியம் சொல்ல வேண்டியதே இல்லை, இசை நடனம் இலக்கியம், ஸோ இது சார்ந்து அது சார்ந்து 11 மணிக்கு லைவ் லைவில் வந்து கொஸ்டின் கேட்போம். ஸோ சாய்ஸ் புக்கு வச்சுருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், சிம்பிளாக பேஜ் நம்பர் சாய்ஸ் புக்ஸு வச்சுருக்கிறவங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, இன்றைக்கி கூட கமெண்டில் கேட்டிருந்தீங்க, சார் எதுனாலும் கொஞ்சம் பேஜ் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்றிருந்தீங்க, நாளைக்கு ஷெடியூலில் நான் தெளிவாகவே சொல்கிறேன், ஷெடியூல் நான் கொடுத்துறேன். ஸோ சாய்ஸ் புக்ஸ் வச்சுருக்கிறவங்க 256 பக்கம் வரைக்கும், எப்படி 256, அதாவது பேஜ் நம்பர் 227 to 256 வரைக்கும் இருக்கிற அந்த மன்னர்களை பற்றினது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 11 மணிக்கு லைவ். இவங்க ஸ்கூல் புக்கு வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, 11th புக்கில் போனீங்கன்னா, ஸோ அதில் அழகாக மன்னர்கள் தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க, லாஸ்ட்டில் அந்த பொருளாதாரம் எக்கனாமி அது ஃபுல்லாக இருக்கும். முகலாயர்னு எடுத்துக்கிட்டேன், 8th புக்கில் இருந்தாலும் அங்கேயும் படிச்சுக்காங்க, 7th புக்கில் இருந்தாலும் அங்கேயும் படிச்சுக்காங்க, அவ்வளோதான். அதேமாதிரி +1 புக்கிலையும் முகலாயர்கள் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, புக்கை பொறுத்தளவுக்கு 3 கம்பைன் பண்ணி படிச்சுக்காங்க. சாய்ஸ் புக்கு வரும் ஒரே டாப்பிக்காக ஒரே புக்கிலையும் நீங்கள் படிச்சுக்காங்க, ஓகேவாங்க. கொஸ்டின்ஸ் கேட்குறது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்குறேன், உடனே நீங்கள் நினச்சிக்க கூடாது சாய்ஸ் புக்ஸ் இருந்தாலும், ஏன்னா சாய்ஸ் புக்ஸ் எப்படி போட்டிருக்கோம்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கோம், அதனால் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், எது இருக்கோ அதை கரெக்டாக பயன்படுத்திக்காங்க, புரியுதாங்க உங்களுக்கு. நான் கையில் ஸ்கூல் புக்கு தான் வச்சுருக்கேன் கொஸ்டின் கேட்கும்போது, ரைட்டா. ஸோ தேங்க்யூ டுவால், தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி லைவ் ரெண்டு லைவ் அட்டன் பண்ணுங்கள், அடுத்தடுத்த லைவில் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ டுவால், தேங்க்யூ.